ஈசனை உன்மயமாக்கி இரண்டரை கலந்த தேவி வாசமிகும் மலர்களாலே வந்தனை செய்து உன்னை வான்மறை வேதம் ஓதி வணங்கி நான் பணிந்து நின்றேன். ஈசனின் நெஞ்சை தொட்டு வாசுகி நஞ்சு நிற்க ஈசனை உன்வசமாக்கி இரண்டரை கலந்த தேவி மாசிலா மனத்தால் நானும் வரந்தர வேண்டுகின்றேன். மாலவன் தங்கை உந்தன் மைவிழி காட்டு தாயே, மாலவன் தங்கை உந்தன் மைவிழி காட்டு தாயே. சிந்தனை செய்யும் எந்தன் சிந்தைக்குள் வந்து நிற்பாய், சிந்தனை சிதறா வண்ணம் தெளிவினை மனத்துள் வைப்பாய். எந்தையும் தாயும் போல இதந்தரும் உறவாய் நிற்பாய், என்னுளம் தன்னில் என்றும் உண்மையை விளங்க வைப்பாய். கந்தனு கழித்த வேள் போல் கடையணி கழியும் அழிக்க நீயும் கண் கடை கண் திறந்து பார்த்தால் கண்ணீரை வாழ்வு கொள்வேன். எந்த நின் வாழ்வை காக்க எளிதினில் வந்து நிற்பாய், இனியவன் தங்கை உந்தன் எழில் முகம் காட்டுவாயே. ஈசனின் நெஞ்சை தொட்டு வாசுகி நஞ்சு நிற்க ஈசனை உன்வயமாக்கி இரண்டர இரண்டர கலந்த தேவி மாலவன் தங்கை உந்தன் மைவிழி காட்டுவாயே, மைவிழி காட்டுவாயே. நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. நல்லா இருக்கு பாட்டு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு பாட்டு கூட பாடுங்கய்யா. எனக்கு மத்த பாட்டுலாம் மனப்பாடமா தெரியாது, அதனால என்னுடைய பாட்டே பாடுங்க. வணக்கம். வணக்கம்யா. வணக்கம். வணக்கம் ஐயா பட்டுராசுபரதியா. வணக்கம் லிங்கராசையா. வணக்கம். 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 நல்லா பாடு ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மோகனாம்பல். வணக்கம் அம்மா. வணக்கம். மோனலம்மா வணக்கம். புனித ஜோதி அம்மா வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்க காணாம கோபாலகிருஷ்ண ஐயா வணக்கம். வணக்கம். சொர்ண பாரதி அண்ணா வணக்கம். அவர் எழுதிக்கிட்டு திருவிழா ஐயா வணக்கம். சத்திய ஐயா வணக்கம். வரும்போது ஒரு காதுக்கு தாமோதர. ஹரி கோபாலகிருஷ்ண ஐயா வணக்கம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களி போரை நிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில்
உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், பெரும் வீணர் குடலம் உழைத்தோயமாட்டோம், அடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ஆடுவோமே ஆடுவோமே. நன்றி, வணக்கம். இப்போது நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. முதலாவதாக கவி சக்கர கண்ணபிரான் அவர்கள் தமிழ்தாய் இசைக்கின்றார். அவரோடு அவர் துணைவியார் இருந்து பாடினாலும் மகிழ்ச்சி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறம் வியம் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி ஐயா. முறைப்படி வரவேற்க ஐயா திருவை பாபு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தரும் ஐயா தியாக ரமேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அரங்கிற்கு வருமாறு மற்ற பணியுடன்புடன் கேட்டுக்கொண்டு முறையாக திருவை பாபு அவர்கள் தன் வரவேற்புரை நிகழ்த்துகின்றார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 74வது சுதந்திர தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாக்கி இந்த கவிதை சிறுகளும் அந்த வாழ்த்துக்களை பங்கு கொண்டு இந்த கவிதை சிறுகளினுடைய இந்த நிகழ்வில் பல்வேறு வகையான நிகழ்வுகளையெல்லாம் கட்டமைத்து இந்த சுதந்திர தினாலே அனைவரும் மகிழ வேண்டும் என்பதே இந்த அமைப்பினுடைய நோக்கமாகும். அனைவருடைய சிந்தனையும் விரிக்கக்கூடிய வகையில் அற்புதமான நிகழ்வை எல்லாம் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கெல்லாம் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய காணொளி நிகழ்ச்சியில் முழுவதுமாக பங்கு கொண்டு அனைத்து காணொளி நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு சிறப்பு செய்கின்ற ஐயா கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் நிகழ்ச்சியின் தலைமையாக இங்கு பொறுப்பேற்று இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அந்த அன்னாரை வருக வருக என கவிதை சிறகின் சார்பாக வரவேற்று வகிக்கிறோம். அதே போல விடுதலை கிடைக்கும் என்கின்ற தலைப்பில் கவியரங்க தலைமை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா கல்வெட்டு ஆசிரியர் கல்வெட்டு பேசுகிறது என்ற இதழின் ஆசிரியர் ஐயா சொன்ன பாரதி அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் கவிதை சிறகுகள் வருக வருக என வரவேற்று வகிக்கிறது. இந்த கவியரங்கத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற என் இனிய நண்பர் கவிஞர் தாமோதரன் அவர்களையும் கவிஞர் மதுரை முத்து அவர்களையும் என் இனிய நண்பர் வடசென்னை நிலாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா ஜலாலுதீன் அவர்களையும் மணக்கின்ற முல்லையாக செந்தமிழ் செல்வி தமிழ் முல்லை அவர்களையும் கவிதை சிறகு பானுரேகா அவர்களையும் கவிஞர் புனிதஜோதி அவர்களையும் முப்பால் மின்னிதழ் முப்பா மின்னிதழனுடைய ஆசிரியர் கார்த்திகா கவின்குமார் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதே போல இந்த சுதந்திர தின விழாவில் இந்த மன்றத்தை பெரிதும் மனவீர்ப்பது என்கின்ற சுதந்திரமாக அனைவரும் பேசுவதற்கு
ஆனால் நேர நிர்வாகத்தை எல்லாம் மனதிலே கொண்டு மிக கச்சிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயா கம்பன் கவிநய செல்வர் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து பொறுப்பு வைத்து வழி நடத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய புலவர் சே தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா அவர்கள் கம்பனிலே தோய்ந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதிலே சிறப்புற்று விளங்குகின்ற ஒரு நல்ல ஒரு தமிழறிஞர். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த பட்டிமன்றத்திலே மரபு கவிதையே என்கின்ற அணியினுடைய தலைவராக என் மதிப்புக்குரிய கவிஞர் இந்த தளத்தினுடைய இந்த தளத்தை பெரிதும் நமக்கு கொடுத்து வழி நடத்துகின்ற நான் ஐஏஎஸ் என்ற அகாடமியினுடைய இயக்குனர் ஐயா தமிழினன் கவிஞர் தமிழினன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். கவிஞர் மன்னர் மன்னன் அவர்களையும் கவிஞர் மோகனாம்பாள் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று புது கவிதையே என்கின்ற ஒரு அணியினுடைய தலைவராக ஆரணி சேத்துப்பட்டு அதாவது முத்துவேலன் கவிஞர் முத்துவேலன் அவர்களையும் வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கவிஞர் செண்பக காசி அம்மையார் அவர்களையும் அதே போல ஞானம் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளரும் சிறந்த வில்லிசையில் தன்னை மூழ்கி கிட்டத்தட்ட 150 மேலாக வில்லிசையை நடத்தி மாணவர்களை வைத்து நடத்தி அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த அம்மையார் கவிஞர் மணிமேகலை கந்தசாமி அவர்களையும் நோக்கர் உரையாக சிறந்த பேச்சாளர் முப்பா மின்னிதல் ஐயா முயற்சி முருகேசன் அவர்களையும் நன்றியுரை ஆற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கவிதை சேர்களினுடைய தலைவர் பட்டராச பாரதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த காணொலி நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து கவிஞர்களும் அதுவும் இந்த இசைப்பாட்டு பாடிய கவிஞர் லிங்கராஜா அவர்களையும் அதை தொடர்ந்து பாடிய நம்மளுடைய சக்கர கண்டபிரான் அவர்களையும் கவி கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்களையும் ஸ்ரீநவி பாரதி ஐயா அவர்களையும் ஐயா ஞானவடிவேல் தும்பி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் ஐயா ஞானவடிவேல் அவர்களையும் இப்போ தும்பி இலக்கிய வட்டம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி புது புது அறிஞர்களையும் புது புது கவிஞர்களையும் ஒரு நல்ல ஒரு உருவாக்கத்தை செய்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஞானவேல் வடிவேல் அவர்களையும் ஐயா தீதாரப்பன் அவர்களையும் ஐயா தமிழ்மலன் அவர்களையும் பிரியகுமார் அவர்களையும் மணிமேகலை அம்மையார் அவர்களையும் சுமதி பிரியகுமார் அவர்களையும் இன்னும் காணொலி நிகழ்ச்சியிலே பல்வேறு ஐயா அஷ்ரப் அலி ஐயா அவர்களையும் ஸ்னேகா இன்னும் பல்வேறு அறிஞர்கள் இந்த காணொலி காட்சியிலே அவர்கள் பங்கு கொண்டே வருகிறார்கள். ஆக வரக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பை நம்முடைய நிகழ்ச்சி தலைமையாக கவிஞர் தியாகரமேஷ் அவர்களிடத்திலே ஒப்படைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முத்துவேலன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த பெருமகனாரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இல்ல, அவரை வரவேற்றுட்டேன், இப்பதான் வந்திருந்தாரா? ஆமா, இப்பதான் பாத்துங்க. நல்லது, நல்லது. நன்றி. நன்றிங்க. வணக்கம், வணக்கம். சரி சரி, யாரையும் விடல. நன்றியா, நன்றியா, பரவாயில்லையா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். ஐயா தியாக ரமேஷ் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்றலாம். நிகழ்ச்சியை அவருடைய பொறுப்பில் ஒப்படைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு. இந்தியாவில் மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து இந்தியர்களும் நம்முடைய 74வது சுதந்திர தினத்தை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் தருணத்தில் நம்முடைய கவிதை சிறைகள் அமைப்பும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியாக
இந்திய நிகழ்ச்சியினை கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றமாக எடுத்துக்கொண்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்வான ஒன்று. இன்றைய நல்லதொரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் தமிழகத்திலிருந்தும் எங்களை போன்று வெளிநாட்டில் இருந்தும் இந்த நல்லதொரு நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கும் அன்பிற்கினிய சக படைப்பாளிகளுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வின் தலைமை பொறுப்பு என்பது ஐயா பட்டுராச பாரதி அவர்களின் அன்பால் எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவே நினைக்கிறேன். ஏனென்றால் கவிமாமணி திருவேபாவை ஐயா, புலவரசை தட்சிணாமூர்த்தி ஐயா, சொர்ண பாரதி ஐயா, தமிழ்நிலையன் அண்ணா போன்ற மூத்த படைப்பாளிகளும் முன்னோடி இலக்கியவாதிகளும் இன்று இருக்கிற அவையில் என்னை தலைமையேற்று இருக்க அமர்த்தியிருப்பது ஒரு அன்பின் காரணமாகவே என்று நான் உனக்கு உணர்கிறேன். அந்த வகையில் பட்டுராச பாரதி ஐயாவுக்கும் நான் பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருந்த என்னை இப்படியான நிகழ்வுகளை அழைத்து வந்து என்னை ஆற்றுப்படுத்தி இந்த ஓரளவுக்கு பேச வைத்த தமிழ் ஈழன் அண்ணா அவர்களுக்கும் ரத்தின பொழிந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற போது நம்மளுடைய வரலாற்று பதிவு என்பது எப்போதும் போல் அந்த சுதந்திர வேள்வியில் பாடுபட்ட நம்முடைய தென்னகத்து தென் தமிழ்நாடு இல்ல அந்த தென்னிந்தியாவில் உள்ளவர்கள் வரலாற்று என்பது தவிர்க்கப்பட்டு வந்துதான் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் சுதந்திர வேள்வியில் நம்முடைய தமிழர்கள் சிப்பாய் கழகத்திற்கு முன்னாகவே 1857 முன்பாகவே நம்முடைய புலித்தேன் அவர்கள் 1851 வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு எதிர்வான ஒரு நடவடிக்கை எடுத்து பல போராட்டங்களையும் போர்களையும் நடத்தி முன்னோடியாக திறந்திருக்கின்றார். அந்த செய்திகளை நான் ஒரு உரைநடை வழியாக அல்லாமல் கவிதையாகவே நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிப்பாய் கழகத்திற்கு முன்னே சினம் கொண்டு எழுந்து வெள்ளையனே வெளியேறு என்று பயமில்லாமல் முழங்கிய நம் முன்னோடி பாளையக்காரர் புலித்தேவன் முரத்தால் புலியை அடித்த புறநானொற்று பெண்ணென கிழக்கிந்த கம்பெனிக்கு எதிராக மக்கள் மனதில் சுதந்திர வெளிச்சக்கீற்றை உதயமாக்கி ஹைதர் அலியுடன் உரையாடி படையுடன் படை சேர்த்து பரங்கீரை பந்தாடிய இந்தியாவின் முதல் புரட்சி பெண் வேலு நாச்சியார். நம்ம ஜான்சி ராணி தான் சொல்லிட்டு இருக்கோம், ஜான்சி ராணிக்கு முன்னே இவங்க வெள்ளக்காரங்களை எடுத்து போராடி இருக்காங்க. தண்ணியே தீயாக்கி வெள்ளையரின் ஆயுத கிடங்கை வெடித்து சிதறடித்து வெந்தடலில் வெடிந்து மடிந்த முதல் தற்கொலை போராளி வேலு நாச்சியாரின் தளபதி குயிலி வெள்ளையரின் மிரட்டலுக்கு பணியாமல் இனங்களை எல்லாம் இணைத்து போராடி இணையில்லா சுதந்திரம் பெற ஜம்பத்தீவு பிரகடனம் செய்த காளையர் கோயில் காளைகள் சின்ன மருது பெரிய மருது கொடுங்கோல் ஆட்சி செய்த மனிதமற்ற ஆட்சிறையை சுற்று கொண்டு ஆஷ் ஆக்கிய வீரமிகு வாஞ்சியநாதன் காக்கி குருவி எங்கள் சாதி என்று உயிர் நேயத்தை நெஞ்சில் கூட்டில் தாங்கி அடிமை இந்தியரின் விடுதலைக்கு கவிதை வழி புரட்சி செய்த பாரதி நாட்டுக்காக போராடும் தலைவன் பதவியை ருசிப்பது பாருங்கும் நடக்கும் உண்மை. பாரதம் சுதந்திரம் பெற்ற போது நாற்காலி நப்பாசை அற்று நவகாலியில் சகோதர சண்டையை தடுக்க காலில் கண்ணாடி துண்டுகள் கிழிக்க கிழிக்க நடந்து கடந்த காந்தி வெள்ளையரோடு கைகோத்திருந்தால் வேண்டியதை வாங்கியிருக்கலாம், வங்கக்கடல் முழுவதும் நீர் வாகனத்தை நிறுத்தியிருக்கலாம். வந்தே மாதரம் பாடியதால் படாது பாடுபட்டார், செக்கிழுத்தார், தொழுநோய் கண்டார் இன்று நாம் தொழும் மாமனிதர் கப்பலோட்டிய தமிழன். நாற்காலிக்காக நாளும் மலைவோர் இடையே சாதி மத சாத்திர குப்பைகளை அகற்ற மூத்தர பையுடன் தொண்டாற்றிய பெரியார் ஜீவானந்தம், இமானுவேல் சேகரன், சண்பகராமன் பிள்ளை, திருப்பூர் குமரன், காயதே மில்லத் முகமது இஸ்மாயில், கக்கன் காமராஜர் என்று இன்னும் இன்னும் எத்தனை பேர் தியாகத்தால் கிடைத்தது இந்த சுதந்திரம்.
இன்று எல்லையில் பனியும் வெயிலும் உடலை கூறுபோட அன்னம் தண்ணி இல்லாமல் கொலை வெறியிடும் சுற்றும் அந்நிய சக்திகளின் வெறியாட்டத்துக்கு மாண்புமிகு உயிரை தந்து அனுதினமும் நம்மை காக்கும் நம் வீரர்கள் வணங்க வேண்டிய காவல் தெய்வங்கள். அல்லதை மனதில் தேக்கி அல்லதை மட்டுமே மனதில் தேக்கிக் கொள்ளும் பன்னாடை எண்ணம் படைத்தவர்களால் பாரத கற்புகத்தருவின் பண்பாட்டு வேர்கள் பல நாளாய் பால்பட்டு வருகிறது. வேர்களை அழிக்கும் சில கரைவேட்டி கரையான்களை அகற்றாமல் கிளைகளும் இலைகளும் மருந்திட்டு என்ன பயன்? வேர்களை அழிக்கும் கரைவேட்டி கரையான்களை அகற்றாமல் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் மருந்திட்டு என்ன பயன்? வாசக நாணத்தால் வருமோ சுகம்? காந்தியம் பேசுவதை விடுத்து காந்தி வழி நடக்க முயல்வோம். நடக்க நடக்க வழி கிடக்கும், நடக்க நடக்க வழி கிடைக்கும் நமக்கும் நாட்டுக்கும் என்பதாக என்னுடைய அந்த சுதந்திர போராட்டத்தான தானே கிடைக்கவில்லை பாடுபட்டு அரும்பாடுபட்டு உயிர் தியாகம் செய்துதான் இந்த இந்திய சுதந்திரம் கிடைத்தது. அதனை மனதில் ஏந்தி நாளும் பயணப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த உரையாடல் வழியாக அது கருத்தினை சொல்லாமல் கவிதையாக வடித்தேன். இன்றைய கவியரங்கம் என்பது ஐயா சொர்ணவாதி அவர்களின் தலைமையில் விடுதலை கிடைக்கட்டும் என்று தலைமையில் இயங்குவதாக நாம் அறிவோம். விடுதலை கிடைக்கட்டும் என்பது நாம் இந்த கொரோனா காலத்தில் தனி மனித விடுதலை கிடைத்து நாம் வீடடங்கி கிடைப்பதை விடுத்து சுதந்திரமாக நாம் பொதுவெளியில் பயணிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது மட்டும் அல்லாமல் இந்த இயற்கை அனைத்தும் தனக்கு மட்டே உறுதியாக எண்ணி இந்த மனிதன் இந்த இயற்கையினை மாசுபடுத்தி அழித்து வருகின்ற இந்த கால சூழ்நிலையில் ஒவ்வொரு இயற்கையில் அங்கமான இந்த வானம் மலை நதி அவை அனைத்தும் மனிதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்பதாக தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறேன். அந்த நல்லதொரு தலைப்பில் பாடுபொருளில் கவிதை பாடம் வந்திருக்கிற ஆளுமைமிக்க அந்த ஏழு கவிஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் நல்லதொரு கவிதையினை நம் வெளிக்கு இந்த தலத்திற்கு அளிப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதுபோன்று பட்டிமன்றம் புலவரசே தட்சிணாமூர்த்தி ஐயா தலைமையேற்று நடத்துகின்ற அந்த பட்டிமன்றம் புது கவிதையே மரபு கவிதையே என்பதற்கான அந்த பொருளில் தமிழ்நன்னையா மன்னர் மன்னன் மோனகல் அம்மாள் செண்பகாசி மணிமேகலை கந்தசாமி முத்துவேலன் ஆகிய இலக்கிய ஆளுமைகள் பல மேடை கண்ட அந்த ஆளுமைகள் பேச இருக்கின்றார்கள். மரபு கவிதை என்பது நம்முடைய ஆணிவேர் விழிமீங்கள் என்று நாம் சொல்லலாம். புது கவிதை என்பது எப்படியும் இருக்கலாம் என்பது போலதான். நம்ம வேட்டி சட்டை என்பதை மரபு கவிதையை வைத்துக் கொண்டால் புது கவிதை என்பது ஃபேண்ட் சட்டை போடலாம் ட்ராயர் போடலாம் இல்லை ஜீன்ஸ் பண்ணை கிழிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்படித்தான் இல்லாமல் எப்படியும் வாழ்வோம் என்று சில பேரை சொல்வோம் அல்லவா அப்படியாக தான் அது இருக்கிறது. இருந்தாலும் வெகுஜன மக்களை கொண்டு சேர்க்கிறது, எளிதாக கருத்தை முன்னிறுத்துகிறது, பளிச்சென்று பார்வையில் படுகின்றது, ஊடகம் இல்லாமல் இருக்கிறது அவ்வளவுதான். இரண்டுமே தேவை என்றாலும் மரபு கவிதை என்பது நம்மளுக்கு ஆணிவேர் ஆணிவேர் அழுகினாலோ ஆணிவேர் இல்லாவிட்டாலோ மரமும் கிளைவும் பட்டுப்போக என்பதற்காக அது புது கவிதையோ நவீன கவிதையோ அவையெல்லாம் இல்லாமல் காலத்தில் மறந்துவிடும் என்பதாகவும் கொண்டு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது மரபு கவிதைக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நான் மரபு எழுத மாட்டேன், புது கவிதை மட்டும்தான் எழுதுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்பா எழுத நான் தொடங்குகிறேன் ஆயத்தமாக என்று இந்த அவையில் குறிப்பிட்டு அடுத்ததாக இந்த கவியரங்கம் தொடங்குவதற்காக கவிஞர் சொன்னபதி அவர்களை அழைத்து இந்த தலைத்தை அவருடைய கையில் ஒப்படைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தலைமுறையாற்ற பணித்த அனைத்து பெண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இதுகாரம் செவிப்படுத்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு இந்த கவிதை சிறகுகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு ஐயா புது இங்கே பேராளர்கள் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். ஐயா சக்கையா, சீனி ரவிபாரதி, மணிமேகலை அம்மா, கே ஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள், சண்முகானந்தம் ஐயா அவர்கள், ஹரிகிருஷ்ணன், செண்பக காசி அம்மா, சுமதி பிரியா குமார், தமிழ் மணவாளன் ஐயா, அஸ்ரப்பள்ளி ஐயா, தமிழ் இயலன் ஐயா போன்ற பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் வருக வருக என வரவேற்று இப்பொழுது கவியரங்கம் நிகழ இருக்கின்றது. அதன் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ஐயா சுவர்ண பாரதியிடம் அவையை ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய
காலை வணக்கம். பட்டு கேக்குதா? கேக்குதா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் 74வது விடுதலை தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிபானில் சிறகடித்து பறக்கும் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேனி பட்டுராச பாரதி அவர்களின் கவிதைகளின் அமைப்பின் மூலமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 74வது விடுதலை கவியரங்கம் பட்டிமன்றம் என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆட்சி ஐயா திருவை பாபு அவர்களுக்கும், தலைமை உரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தியாக ரமேஷ் அவர்களுக்கும், நஞ்சுரையாற்ற இருக்கின்ற பட்டுராச பாரதி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முயற்சி முருகேசன் ஐயா அவர்களுக்கும், இதை நிகழ்ச்சியை அற்புதமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஜூம் நாயகன் தமிழீழன் அவர்களுக்கும், தமிழ் முல்லை அவர்களுக்கும், எனது தலைமையிலே எழுச்சியோடு பாட வந்திருக்கின்ற எழுவர் கவிஞர் தாமோதரன் அவர்கள், மதுரை முத்து அவர்கள், ஜலாலுதீன் அவர்கள், லிங்கராசா அவர்கள், முனைவர் பானுரேகா அவர்கள், தமிழ் முல்லை அவர்கள், புனித ஜோதி அவர்கள் இந்த விடுதலை கிடைக்கட்டும் என்ற தலைப்பிலே பாட வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை வழங்க இருக்கின்ற ஐயா புலவர் தட்சிணாமூர்த்தி அவர்களையும், அவரோடு இணைந்து பட்டிமன்றத்திலே வாதாட இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே எனது அன்பிற்காக வருகிறந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய எனது இனிய நண்பர் முனைவர் தமிழ் மனவாளன் அவர்கள், பொள்ளாச்சியிலிருந்து இந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் அசரப்பள்ளி அவர்கள், பெங்களூரிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா ராஜேந்திர பாபு அவர்கள், இன்னும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இந்த நிகழ்வை கண்ணுற்று கொண்டிருக்கின்ற இனிய அன்பர்கள் அனைவருக்கும் முத்தான தமிழெடுத்து சத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கை தொடங்கலாம் என்று எண்ணம் கொள்கிறேன். கவிதை பாட வந்திருக்கின்ற கவியர்கள் அனைவரும் வரவேற்று அடுத்ததாக பட்டிமன்றத்திற்கும் நாம் வழிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே ஒவ்வொரு கவிஞரும் 4 அல்லது 5 நிமிடங்களுக்குள் தங்களது கவிதையை சிறப்பாக வாசித்து இங்கே சீர்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த கவியரங்கை துவங்குகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து. கோண்டுவானா உச்சியிலே தோன்றி வந்த முதல் மனிதன், குரல் வலையில் வெளிப்பட்ட தலைமொழியே தமிழே. தேன் கலந்த தென்பொதிகை சாரலிலே விளையாடி பொருணையிலே குளித்து வந்த பூமகளே எங்கள். மீன் கொடியின் நிழல் பரவும் வைகையிலே உறவாடி முச்சங்கம் கண்டவளே முன்னவளே. கலைகள் வான்பரவும் கோபுரங்கள் கல்லறையின் சாதனைகள் வழிந்தோடும் காவிரியின் வளமார்ந்த தமிழே. காப்பியனும் வள்ளுவனும் கம்பனோடு அவ்வையும் கூத்தனுடன் புகழேந்தி காரைக்காலம்மை. புனைந்த பட்டியலில் சாத்தனோடு இளங்கோவும் 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு. கூட்டியதோர் அணிகலனாய் ஏற்றியதோர் பெருமைதனை புகழ் சேர்க்கும் புதுமையதாய் கணினியிலும் விஞ்சும் வாட்டமிழா வண்டமிழே வளர்பிறையாய் முகிழ்பவளே வண்ண தமிழ் மகளே உன் சேயின் வணக்கம். விடுதலை கிடைக்கட்டும். கவியுலகில் கால்பதித்து கன்னித்தமிழ் பேரெடுத்து கவிதை சிறகடித்து வரும் கலைஞர்களின் கூடல், கவிஞர்களின் கூடல் பேர்தாங்கி பாவடிக்கும் பட்டுராச பாரதி. தேனியை போல் பறந்து தெவிட்டாத தமிழின் பால் தேடி வரும் அன்பர்களை சேர்த்து கட்டி கேணி போல ஊற்றெடுக்கும் கவிதைகளின் அரங்கத்தை தேயாமல் நடத்திடுவார் மாதங்கள் தோறும். 74வது சுதந்திரத்தின் திருநாளில் ஏற்புடைய பட்டிமன்றம் கவியரங்கம் நடத்தி எழுச்சி மிகு தமிழ் மொழியின் சங்கநாதம் முழக்கமிட ஏற்றமிகு தலைப்பதுவாம் விடுதலை கிடைக்கட்டும். கடலுக்கும் காற்றுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடுமலைக்கும் வனத்துக்கும் இன்னும் ஒரு நதிக்கும் சடசடக்கும் கவிதைகளால் பாதுகாக்க படையெழுவர் சரம் போல அணிவகுத்தார் அவர் சொல் கேட்போம். சரம் போல அணிவகுத்தார் அவர் சொல் கேட்போம்.
ஆண்டாண்டு தோறும் நாம் ஆகத்து பதினைந்தில் அரசியலின் விடுதலையை பாடித்தான் வந்தோம். ஆண்டாண்டு தோறும் நாம் ஆகத்து பதினைந்தில் அரசியலின் விடுதலையை பாடித்தான் வந்தோம். ஆனாலும் பயன் என்ன, அரைத்திட்ட மாவையே அரைத்தது போல் ஆட்சிகளும் மாறினாலும் அந்தோ. அரைத்திட்ட மாவையே அரைத்தது போல் ஆட்சிகளும் மாறினாலும் அந்தோ. காட்சிகளும் மாறவில்லை, மக்களிடம் கவலைகளும் மறையவில்லை, வறுமையும் தீரவில்லை இங்கு, வறுமையும் தீரவில்லை இங்கு. நாட்டையே விற்கின்றார், நடிக்கின்றார், மதவெறியால் நம்மையே பிரிக்கின்றார், பெருகி வரும் இன்னல். நாட்டையே விற்கின்றார், நடிக்கின்றார், மதவெறியால் நம்மையே பிரிக்கின்றார், பெருகி வரும் இன்னல். மனிதர்க்கு விடை, மனிதர்க்கு விடுதலையும் கிடைத்ததா தெரியவில்லை, மனிதர்க்கு விடுதலையும் கிடைத்ததா தெரியவில்லை. மாநிலங்கள் உரிமையும் பறிபோகும் அவலம். இனி இங்கு கல்வியும் வேலையும் வாழ்க்கையும் ஏழைக்கு இல்லை என சட்டங்கள் சொல்ல. இனி இங்கு கல்வியும் வேலையும் வாழ்க்கையும் ஏழைக்கு இல்லை என சட்டங்கள் சொல்ல. இயற்கையின் வளங்களுமே கொள்ளையில் மறைந்திட, இயற்கையின் வளங்களுமே கொள்ளையில் மறைந்திட, எல்லாமும் சுரண்டியே ஏற்றுமதியாச்சு, எல்லாமும் சுரண்டியே ஏற்றுமதியாச்சு. செயற்கையின் சித்திரத்தில் சீரழியும் வாழ்க்கையில், செயற்கையின் சித்திரத்தில் சீரழியும் வாழ்க்கையில் செப்பனிட வேண்டுமெனில் பூமிதனை காப்போம், செப்பனிட வேண்டுமெனில் பூமிதனை காப்போம். முதலாவதாக கவிக்கோ தாமோதரன், வனம் பற்றி பாட வருகிறார். உலக உயிர்காற்றின் உற்பத்தி சாலை, பல்லுயிர்கள் பெருக்கத்தின் விளைச்சல் தளம், பூமியின் ஆக்சிஜன் உற்பத்தியில் 40% அள்ளித்தரும் அமேசான் காடுகள், நீர்க்கருவை ஏந்தி வரும் மேகம் தாங்கி, நீர்க்கருவை ஏந்தி வரும் மேகம் தாங்கி மழையை பிரசவிக்கும் மருத்துவச்சி, வறண்ட பூமிக்கு அமுதம் பார்க்கும் அட்சய பாத்திரம் வனங்கள். ஒரு நாட்டின் வளத்துக்கு தேவை 33% காடுகள், ஆனால் இருப்பதோ 22% தான். மரங்களை வெட்டி தீக்குச்சி செய்து மரத்துக்கே தீ வைக்கும் மனித கூட்டம், மரங்களை வெட்டி தீக்குச்சி செய்து மரத்துக்கே தீ வைக்கும் மனித கூட்டம், வனங்களை அழித்து விளை நிலமாக்கி நகரங்கள் கட்டி நாசமாக்கிய கூட்டம். அந்த வனத்தை பாதுகாக்க வருகிறார் கோ தாமோதரன் அவர்கள். சிலம்பின் செம்மல், சிலம்பின் செம்மல் படிமக் கவிஞன், நட்பை ஆராதனை செய்பவன், வேஷம் போடாத பாசக்காரன், நாட்டிய அரங்குகளில் தன் நச்சமில் ஒருங்கிணைப்பால் அழகு சேர்ப்பவன், விருதுகள் தயாரிக்கும் விருதியவன், கம்பீர குரலால் அரங்கை கட்டி போடுபவன், கனமான கருத்துக்களால் பட்டிமன்றங்களில் பட்டன தெரிப்பவன், இனிய தமிழ் அன்பன் கவிஞர் கோ தாமோதரனே வருக, வனம் காக்க சினம் கொண்டும் சீற்றமிகு கவிதை தருக. வணக்கம். விடுதலை திருநாள் வாழ்த்துகள் அனைவருக்கும். தமிழ்தாய் வணங்கி தொடங்குகிறேன். அரங்க தலைவருக்கு நாற்றை தடுவி காதல் செய்யும் காற்றை போல அன்பின் உருவம், நலங்கு வைத்து அடைப்பு தந்து நட்பும் உறவும் தோரணும் கட்டும், சிறந்த நண்பரை நிறைந்த மனதில் சிறையெடுத்த நான் சொல்லுகிறேன், ஆயுள் வரைக்கும் இவர் அன்பும் தமிழுமே ஆதார், அதனால் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன். திருவாய் மலர்ந்த திருவை பாபுவிற்கும் திச்சைக்கும் அன்பினரை தமிழ் இயலனவர்களுக்கும், சீனரவி பாரதிக்கும் பட்டுராச பாரதிக்கும் ஏழைய அன்பு உடற்பிறப்புகளுக்கும் வணக்கம். எனதிய பாசத்தின் தடுவலிலே பைந்தமிழ் கவிதொடுக்கும் அன்பு நிறை கவிஞருக்கும், பட்டிமன்ற அறிஞருக்கும் ஆழ்மனதின் தமிழ் வணக்கம். தமிழா, இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கு விடுதலை, என்னோடு புறப்பட்டு வனத்திற்கு வா. ஏன் தெரியுமா? உனக்கு சுவாசம் வழங்கவும் பசுமை வாசம் வழங்கவும் பெற்ற வரங்களிலே பெரிய வரம் தாவரம், காணகம்
புறவு அரண் இரும்பு முழி பரந்தலை அடவி முதை பொதும்பு கடகு அரில் எத்தனை பெயர்கள் வடத்திற்கு. சங்க இலக்கியம் ஆற தடுவிய இயற்கை மூலதனம் வடம். வெயில் நுழையாமல் குயில் நுழையும் அற்புதம் வடம். ஒரு காட்சி பார், குமிழும் படங்களை உண்ட வெள்ளாறு துப்பிய விதைகளில் தோன்றிய காடு இது. இலை தடை உண்ட யானையின் சாணம் பதியம் போட்டு வளர்ந்த காடிது. வேரோடு பிடுங்கி மலைகளின் மரங்களை அருவி அடைத்து வந்ததாய் ஆனந்தப்படுகிறது திருமுருகாற்றுப்படை. காற்றில் விளையாடும் வாகை மர காய்களை பெண்ணின் நாக்கு என பெருமை பேசும் குறுந்தொகை. ஒன்றை வில்வம் வாகை கடம்பு வேம்பு ஆள் அரசு கடவுள் மரங்களாமினை. அதில் ஒன்றில் கூடு கட்டி வாடும் ஜோடி பறவைகள் கடவுள் மரம் என்பதால் கலவியை கூட உதவியதாம். குருவி கூடு கட்டும் மடகை குறுந்தகை ரசிக்கிறது. இனத்தொகை குறைக்க இரையாக மான்களை ஏப்பம் விட்ட புலிகளின் அடகோ பொல்லாத அடகு. சந்தன மரத்தை தழுவும் விலகு குடிகளின் காவல், பாகற்குடியை பின்னிக் கொள்ளும் எறும்புகளின் காவல், காவலர் பறை ஒழித்து காத்த மஞ்சள் செடியழகு, கட்டு விரியன் விஷம் கூட இரத்த குதிப்பை கட்டுப்படுத்தியதாக செய்தி உண்டு. மருத்துவத்திற்கும் இந்த மரங்கள் தான் சாட்சி. அம்மனமாய் நின்று ஆடி குடிகளுக்கும் ஆடையுடித்து அழகு பார்த்ததே இந்த வனங்கள் தான். இயற்கை தடைக்க இறக்கும் வரை கதறினாரே நம்மாழ்வார், அவருக்காக கூட இந்த வனங்கள் தான் அழுதது. தாவரங்களும் விலங்கிடங்களும் தான் உன்னை வாழ வைக்கிறது மனிதா, புரிகிறதா? என்றாவது சுரண்டப்படும் வனங்களுக்காக உன் சொரணை விடித்ததுண்டா? ஆதிவாசிகளுக்கு அனுமதி மறுத்து அரசியல்வாசிகளுக்கு சொர்க்கம் திறக்கும் வனத்துறையே, சுற்றுச்சூழலோடு சுயம்பரம் செய்து கொள்ள பன்னாட்டு குழுக்களிடம் வாக்கு வெற்றிலை மாற்றும் அரசே, மரங்களை மட்டுமல்ல தமிழின் அறங்களையும் கொள்கிறாய் நீ. உனக்கு தெரியுமா ஒரு சோலை உருவாக 600 ஆண்டாம். அண்டாளர்களே, வேடம் தாங்கள் கூட இன்று வேதனைகள் தாங்குகிறதே. தந்தம் சந்தனம் தேக்கு செம்மரம் மரங்கள் திருடியவர்களுக்கு மரணம், வாங்கியவர்களுக்கு அரசு வக்காலத்து வாங்குகிறது. அசதியில் புரண்டு அறிக்கை விடும் கனவான்களே, ஒரு நாள் ஒரு நாள் ஏழை அடிவயிற்று தீ கிளம்பி ஆகாய வாசல் தொடும். அதுவரையில் கொள்ளையிடு, அறிக்கைகளில் கூடுகட்டு, பேச்சுக்கு கவசமிடு, விடும் மூச்சுக்கு தவணை கொடு. மக்கள் கருத்துக்கள் எரித்த சாம்பரை நீ நெற்றியில் பூசிக்கொள். பேராசை அரித்த ரணம் காய்வதற்குள் இந்த அடிமைகளை கொன்றுவிடு. இனி வனத்திற்கு விடுதலை கிடைத்தால் சமர்ப்பிக்கிறேன். மிரட்டும் வரைவு அறிக்கைக்கு வாய்ப்பு வந்தால் சங்ககால வரலாற்றை நான் அர்ப்பணம் செய்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி கவிஞரே. வெயில் நுழையாமல் குயில் நுழையும் வனம் இது என்ற அற்புதமான வரிகளை தந்தீர்கள். கூடு கட்டி வாழும் ஆண் பறவையும் பெண் பறவையும் கடவுள் மரம் என்பதால் கலவியை தவித்ததாம் இலக்கிய சங்க இலக்கியத்திலிருந்து அழகிய சொல்லாடல். இப்படி பல்வேறு நல்ல வரிகளை தந்த அழகிய சொல்லாட்சி அடுக்கடுக்காய் ஓமைகள் வனங்காக்க கவி வாழேந்திய கம்பீர கவிஞனை வாழ்க வாழ்க. அடுத்ததாக மலை. பூமித்தாயின் மார்பகங்கள் மலைகள். பூமித்தாயின் மார்பகங்கள் மலைகள், அவை சுரக்கும் அமுதம் நதிகள். பூமியின் முதல் மலை பொதிகை மலை, அதையும் குடைந்து ஆய்வுகள் செய்கிறார். பூமியின் முதல் மலை பொதிகை மலை, அதையும் குடைந்து ஆய்வுகள் செய்கிறார். மலைகளை சுற்றுலா தலமாக்கி குப்பை மேடாக்கினோம், அவற்றை உடைத்து பள்ளங்களாக்கி தொல்லியல் சின்னங்களை அழித்தோம்.
எவரஸ்டின் உச்சியிலும் 200 டன் குப்பைகள், எவரஸ்டின் உச்சியிலும் 200 டன் குப்பைகள், மலையேறும் பெருமையில் மலைகளின் பெருமைகளை குலைத்தோம், மலைக்காக வாதாட வருகிறார் மதுரை மித்து. இவன் ஒரு கணினி கவிஞன், இவன் ஒரு கணினி கவிஞன், 10 விரல்களாலும் எழுதுபவன், 10 விரல்களாலும் எழுதுபவன், வானின் கூர்மையை வரிகளில் தீட்டுபவன், பல்லுக்கு நிற்பவர்கள். மதுரை முத்து என்றாலே பல்லுக்கு நிற்பவர்கள் தான், அன்றைக்கும் இன்றைக்கும். அன்று ஒரு மதுரை முத்து, இன்று ஒரு மதுரை முத்து. ஆம், இவன் சொற்கள் சமூக கேடுகளோடு மல்லு கட்டும் வடசென்னையின் வீரிய கவிஞன், வாடாத மனம் வீசும் வசந்த கவிஞன், 30 ஆண்டுகளாய் மேடைகளில் முழங்கும் மதுரை முத்துவே வருக, மலைகளை காக்க போர் பரணி பாடுக. வாங்க மதுரை முத்து. மதுரை முத்து, ஹலோ. ஹலோ அனைவருக்கும், அனைவருக்கும் சுதந்திர வணக்கம். ஹலோ, கேக்குதுங்களா? கவியமைக்கு காலத்தின் முகங்களை கல்வெட்டில் திறப்பவன் நீ, காலத்தின் முகங்களை கல்வெட்டில் திறப்பவன் நீ, காலமெல்லாம் இளைஞனாக களமிறங்கும் பாரதி நீ, காலமெல்லாம் இளைஞனாக களமிறங்கும் பாரதி நீ, நிரம்பிய தமிழ் குடியில் நீந்தி வந்த கவிதை நீ, நிரம்பிய தமிழ் குடியில் நீந்தி வந்த கவிதை நீ, கவிதைகளுக்கு தலைவாரி அரங்குகளை அலங்கரிப்பாய் நீ, கவிதைகளுக்கு தலைவாரி அரங்குகளை அலங்கரிப்பாய் நீ, கணக்கற்ற இதை பணியால் மலையாக நீள்பவனே, கணக்கற்ற இதை பணியால் மலையாக நீள்பவனே, உன் இலக்கிய பணிகளை இமயமும் தூக்கி வைக்கும், உன் இலக்கிய பணிகளை இமயமும் தூக்கி வைக்கும், மலைகளை பாட வந்த என் இதயமும் போற்றி நிற்கும், மலைகளை பாட வந்த என் இதயமும் போற்றி நிற்கும், விடுதலை கிடைக்கட்டும் மலைகளுக்கு, மலை நிலங்களின் தலை, மலை நிலங்களின் தலை, திணைகளின் துணை, பூமி கட்டிய கோபுரம், மலை பூமி கட்டிய கோபுரம், அருவிகளின் ஆடுகளம், அருவிகளின் ஆடுகளம், ஆறுகளின் ஆயுதளம், ஆறுகளின் குரல் சரியா கேக்கல, கொஞ்சம் கிட்ட வச்சு பாருங்க. மலை நிலங்களின் தலை, திணைகளின் துணை, பூமி கட்டிய கோபுரம், அருவிகளின் ஆடுகளம், ஆறுகளின் ஆயுள் தளம், மலை இயற்கை எழுப்பிய சிலை, கேக்குதுங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இயற்கை எழுப்பிய சிலை, மேகம் விழுந்த காதல் வலை, மேகம் விழுந்த காதல் வலை, திருத்தலங்களின் அடைக்கலம், திருத்தலங்களின் அடைக்கலம், துறவிகளின் வலைதளம், மலை பூமி ஆக்கிய அது அவர் வீட்டுல கொஞ்சம் கண்ணல் கிட்ட கதவு கிட்ட வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்கும். நெட் ப்ராப்ளமா? ஹலோ, நெட் ப்ராப்ளமா? இல்ல, அவங்க கிட்ட வந்து படுத்தா போறோம். சொன்ன பாரதி, இல்ல ஹெட்போன் இல்ல, அவருக்கு ஹெட்போன் வைக்கல, ஹெட்போன் இல்ல, அவருக்கு கிட்ட கொஞ்சம் கிட்ட டச் பாரு. ஏய், படிங்க மதுரை முத்து, படிங்க. படிங்க 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 படிங்க. வேண்டிய மலைகளை படைக்கும் பல்ல மரங்களை, மரத்தை வெட்டி மரம் நடுவீர்கள், மலையை நடுவீர்களா? வீடியோ நான் நிறுத்தி இருக்கிறேன், இப்ப கரெக்டா வரும். இப்ப படிங்க, நீங்க படிங்க, மதுரை படிங்க. மண்ணாக்கி மகிழ்ந்தீர்கள், மலை மண்ணாக்கி மகிழ்ந்தீர்கள், அழுதது ஆறுகளும் அருவிகளும், கருகியது காடுகளும் கழனிகளும், மலையை குடைந்து நீங்கள் கொண்டு போவது கிரானைட் கல்லை அல்ல,
மலையை குடைந்து நீங்கள் கொண்டு போவது கிரானைட் கல்லை அல்ல, மலையின் எலும்புகளை. மலையை சுரண்டி நீங்கள் கடத்தி போவது மணலை அல்ல, மலையின் குழந்தைகளை. மலையை சுரண்டி நீங்கள் கடத்தி போவது மணலை அல்ல, மலையின் குழந்தைகளை. கோடிகளுக்காய் பாரியின் மலையை குத்தியவர்களே, கோடிகளுக்காய் பாரியின் மலையை குத்தியவர்களே, கபிலர் மலையின் கருணை தெரியுமா உங்களுக்கு? கபிலர் மலையின் கருணை தெரியுமா உங்களுக்கு? கல்வாரி மலையின் பாவங்களை கழுவ தெரியுமா உங்களுக்கு? கல்வாரி மலையின் பாவங்களை கழுவ தெரியுமா உங்களுக்கு? பசுமை சாலை எங்கும் சாபங்களின் ஊர்வலம், பசுமை சாலை எங்கும் சாபங்களின் ஊர்வலம். நாளை என்பது பாலைகளின் நகர்வலம், நாளை என்பது பாலைகளின் நகர்வலம். நீங்கள் வைப்பது குன்றுக்கான வெடியல்ல, நீங்கள் வைப்பது குன்றுக்கான வெடியல்ல, மனித குலத்திற்கான வெடி, மனித குலத்திற்கான வெடி. மலை போல் நிமிராத மனங்களே, மலையை உடைத்து பணம் பார்த்தீர்கள், மலையை உடைத்து பணம் பார்த்தீர்கள். இன்று இருமலையும் தும்மலையும் தினம் பார்த்தீர்கள், இன்று இருமலையும் தும்மலையும் தினம் பார்த்தீர்கள். மூலிகை முகங்களை கீறி பார்த்தீர்கள், மூலிகை முகங்களை கீறி பார்த்தீர்கள். மூளைக்கொரு நோயால் நாரி திரிவீர்கள், மூளைக்கொரு நோயால் நாரி திரிந்தீர்கள். தோண்ட தோண்ட தூங்கிக்கியா தூங்கியா கிடக்கும் மலைகள், தோண்ட தோண்ட தூங்கியா கிடக்கும் மலைகள். எல்லா மலைகளும் எரிமலைகளானால் சவமலைகள் தானே மிதக்கும், எல்லா மலைகளும் எரிமலைகளானால் சவமலைகள் தானே மிதக்கும். மலைகளுக்கு விடுதலை கிடைக்க மனம் செய் மனிதா, மலைகளுக்கும் விடுதலை கிடைக்க மனம் செய் மனிதா. குள்ள நரிகளின் குணங்களை தடை செய் புனிதா. நன்றி, வணக்கம். அற்புதமான கவிதை எழுந்திருக்கிறார் மதுரை முத்து. மலை நிலங்களின் தலை, திணைகளின் துணை, பூமி கட்டிய கோபுரம், அருவிகளின் ஆடுதலம், அடடா, படிமங்களையே படிக்கட்டுகளாக்கி மலைகளுக்கு கவி கோபுரம் கட்டிவிட்டார். மரத்தை வெட்டி மரம் நடுவீர்கள், மலையை நடுவீர்களா? புதிய சிந்தனை, புதிய சிந்தனை தந்த புதுமை கவிஞனே, நீ வாழ்க. அடுத்ததாக நதி. நதி மனித நாகரீகத்தின் பிறப்பிடம், நகரங்களின் தோற்றுவாய், விவசாயத்தின் மூலாதாரம். தன் இரு கரைகளிலும் பசுமையை போர்த்தி தவழும் மழையின் குழந்தை, போக்குவரத்திற்கு பயன்படும் படகுகளின் சாலை. நதியை தடுத்து மணலை எடுத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி, நதியை தடுத்து மணலை எடுத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி, நீண்ட பாலைகளாய் நதிகளை மாற்றினோம். கழிவு நீர் கலந்து கலங்கப்படுத்தினோம், நதியின் கலங்கத்தை போக்க கவி வாளெடுத்து வருகிறார் கவிஞர் ஜலாலுதீன். ஜலாலுதீன், இறைவா என்றழைத்தே இனிய கவி படைக்கும் எனது அன்பு கவிஞன். மதங்கடந்து மனதுக்குள் சிம்மாசனமிட்டு அமரும் அன்பு தோழன் இவன். வார்த்தைகளால் வசீகரிக்கும் மாயக்காரன், இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயலாளன், அசலாம் அழைக்குமென்றே அரவணைக்கும் பண்பாளன், கவிக்கோ கவியரசர் என ஆளுமைகளின் அன்பை பெற்றவன். எத்தனை உயரம் சென்றாலும் இன்னும் தன் கவிதையை காண்பித்து குழந்தை போல கருத்து கேட்பவன், புகைப்படங்களை கவிதையாய் பிடிப்பவன். இதோ நதியின் கவிதையை புகைப்படம் போல் வடிக்க கவி ஜலாலுதீன் வருக, நதியின் வெள்ளம் போல் உன் கவிதை தருக. ஜலால் வாங்க. ஹலோ, கேக்குதா? படியுங்க 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 படியுங்க. இறைவா, உன்னிடம் வேண்ட பட்டியலோடுதான் உள்ளே, பட்டியல் இல்லாத வேண்டுதல் என்று என்னிடம் வருவோம். இறை வழிபாடு என்னை சமைக்கிறது, இறை வழிபாடு என்னை சமைக்கிறது. நான் இந்த சமூகத்திற்காக சமைக்கிறேன். தமிழே, மூத்த மொழியும் என்னை முத்தமிட்ட மொழியும் தமிழ், மூத்த மொழியும் என்னை முத்தமிட்ட மொழியும் தமிழ் என்றாலும் அவள் கன்னித் தமிழே, இளமை மாறா இன்பத் தமிழே,
இனத்தாலும் மனத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் கட்சியாலும் பிரிந்த சமுதாயம் தமிழால் மட்டும் ஒன்று சேரும் என்று ஒன்று சேர்ந்தோம். பட்டுராச பாரதி, சீனிரவி பாரதி, திருவை பாபு, தமிழ் இயலன் உள்ளிட்ட சபைக்கு சலாமும் வாழ்த்துக்களும் கூறி என் அன்பு நண்பர் சொர்ண பாரதி அவர்களுக்கு கருத்துக்கு வாயாகவும் ஆழ்மனதின் ஊற்றாகவும் அழகான சிந்தனையாகவும் சமூகத்தின் விடியலாகவும் கவிபடைக்கும் சொல்வெட்டு கல்வெட்டு நாயகன் சொர்ண பாரதிக்கும் சொன்னேன் சலாம். நதி ஒற்றை துளியில் தொடங்குவதுதான் வாழ்க்கை, ஒற்றை துளியில் தொடங்குவதுதான் வாழ்க்கை. அது மனித வாழ்க்கையானாலும் நதியின் வாழ்க்கையானாலும் சரி, நதியின் பிறப்பு ரகசியம் அல்ல. பூமி அறிய வானம் தரும் கொடை. நதி மண் வீடு கட்டி விளையாடும் மெரினா, நதியின் நடையில் சலங்கைகள் உண்டு, அந்த சலசலப்பில் உறங்கிய உயிர்கள் விழிக்கிறது. நதியின் நடை நீர் வளம் மட்டுமல்ல, அது நன்மைகளின் ஊர்வலம். பலரின் கண்ணீரை துடைக்கும் இந்த தண்ணீர் ஏழை எளியோரின் கனவுகளை கரம் பிடித்து தருது. தவழ்ந்து வரும் நதியை தழுவலாமே தவிர தடை போட முடியாது. நதிகள் பயணிக்கும் பாதைகளில் பள்ளம் எதற்கு? நதியின் வாரிசான மணலை கொள்ளையடிப்பவர்களே, அது சிந்தும் கண்ணீரை கண்டு என்றாவது இறக்கப்பட்டதுண்டா? மணற்கொள்ளையை மதிப்பவன் சாகிறான். நதிகளின் பயணம் கடலுக்கு போகாமல் நிலத்துக்கு பாய்ந்தால் நிலமடந்தை சிரிப்பார். நதிகளை சிறை வைக்காதீர்கள், சுதந்திரமாய் நடமாட விடுங்கள். நதியை வைத்து வாழ்க்கை இருக்க அதில் அரசியல் எதற்கு? நம்மை மகிழ்விக்க வரும் நதி விருந்தாகவும் வருகிறது, அது மருந்தாகவும் வருகிறது. ஊர்களை இணைக்க வரும் நதி மனிதனை பிணைக்கிறது, அது மதம் பார்ப்பதில்லை. பரந்து விரிந்த மண்ணுக்கு நீர்தான் ரேகை, நீராலான ரேகை நதி. நிலத்தடி நீருக்கு நீர்தானே ஆதாரம், இதில் வரலாமோ சேதாரம்? நதி, நதியில் விளையாடுங்கள், மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம். வற்றாத ஜீவநதிகள் எல்லாம் மலராகி போக யார் காரணம்? இந்த மக்களா? அல்ல, மாக்கள். கடலில் வீழ்வேன் என்று நதியா சொன்னது? நதிநீரை சேமிக்க தெரியாமல் நதி மீதா பழி போடுவது? எல்லா சுதந்திரமும் ஓர் கட்டுக்குள் இருப்பதே. கட்டுக்குள் அடங்காத சுதந்திரம் நாட்டுக்கு கேடு. நதியின் சுதந்திரமும் அப்படிதான். நதியில் குளித்தால் மனித அழுக்குகள் போகும் என்று நதியே அழுக்காகி போகும். சுதந்திர நதியில்தான் பூமி சொர்க்கலோகம் காணும். சொர்க்கத்தில் பாயும் நதிகள் நம் பக்கத்தில் பாய வேண்டும். நதி பயிர் தாகம் தணிக்க வரவில்லை
எங்கள் உயிர் தாகம் தணிக்க வந்த அன்னை நன்றி வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தினால் வாழ்த்துக்கள். நன்றி ஜலாலுதீன். நதியை பற்றி வெள்ளம் போல கவிதை படைத்திருக்கிறீர்கள். நதியின் நடையில் சலங்கை உண்டு, அதன் சலசலப்பில் உயிர்கள் வளம் பெறும் என்று சொன்னீர்கள். நதியில் குளித்தால் மனிதனின் அழுக்கு போகும் என்று நதியை அழுக்கானது என்று நதியின் அவலத்தை சொன்ன அற்புத கவிஞர் ஜலாலுதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக காற்று உயிரின் மூலதனம். காற்று உயிரின் மூலதனம், உடலின் இயக்கம், உலகின் மேல் கவசம், மேகங்களை நகர்த்தி வரும் சாரதி, மேகங்களை நகர்த்தி வரும் சாரதி. உயிர் மூச்சு இல்லை என்றால் பேச்சும் இல்லை மனிதருக்கு. உயிர் மூச்சு இல்லை என்றால் பேச்சும் இல்லை மனிதருக்கு. ஆலையின் புகையால் வாகன புகையால் காற்றை கொலை செய்தோம். ஆலையின் புகையால் வாகன புகையால் காற்றை கொலை செய்தோம். ரசாயன கலவையால் அமிலமலை பெய்ய வைத்தோம். சுவாசிக்கும் காற்றும் விலை கொடுக்கும் நிலை பெற்றோம். சுவாசிக்கும் காற்றுக்கும் விலை கொடுக்கும் நிலை பெற்றோம். இந்த காற்றை பாட வருகிறார் கவிஞர் லிங்கராசா. ஆற்றமிகு மரபு பாவலர், கவிதை சிறகின் காவலர். இவர் கவிச்சிறகு விரித்து கவிவானில் பறந்து காற்றை தூதுவிடும் பாவலர், பைந்தமிழ் நாவலர். லிங்கராசா அவர்களே, காற்றாய் வருக, உங்கள் கவிதையை தருக. ஐயா லிங்கராசா வாங்க. வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் நிகழ்ச்சியின் தலைமைக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். காற்று மாசில்லா காலத்தில் மனம் வீசி கொண்டிருந்த நேசிக்கும் மனம் இனிக்க நற்காற்றை அழைக்கின்றேன். நற்காதல் தூதுவிட நறுமணத்தை கொண்டு வந்து பற்பளவாய் வீசுகின்ற பசுங்காற்றை தூது செல்வாய். மல்லிகைப்பு தோட்டத்திலே மனம் பரப்பும் பூங்காற்றே, எள்ளி நகை ஆடும் மச்சான் இருக்கும் இடம் போவாயோ. அள்ளிமலர் குளத்தினிலே அசைந்தாடும் பூங்காற்றே, துள்ளு மனம் மச்சானுக்கு தூது செல்ல மாட்டாயோ. பார்த்த கண்ணு பூத்திருக்க படகேறி போன மச்சான், ஊர் திரும்பி வரணுமென்று ஊத காத்த தூது விட்டேன். சுழற்காற்று வீசையிலே சொந்த மச்சான் படகோட்ட, வழிகாட்ட வேணுமென்னு வாடகாட்டை தூதுவிட்டேன். கார்மேக கூந்தலையே காற்றினிலே ஆட விட்டேன். மார்போடு அடைக்கையிலே மச்சானுக்கு போர்த்தி விட்டேன். ஏற்பிடிக்க போன மச்சான் இன்று வரை காணலையே, சேர்ந்து நாங்கள் இருந்துடவே சென்றலை நான் தூதுவிட்டேன். பொதிகை மலை தென்றலிலே பூங்காற்று படகு விட்டு சேதிகேற்று வஞ்ச மச்சான் சேர்த்தணைத்து முத்தமிட்டான். திருச்செந்தூர் வேலனுக்கு திருவிளக்கு ஏற்றி வைத்தேன். வருந்தெங்கள் வருந்தை திங்களிலே மனமுடிக்க வேண்டுகின்றேன். நன்றி வணக்கம். அழகாக காற்றை தூதுவிட்டு இருக்கிறார் ஐயா லிங்கராசா அவர்கள். நிச்சயமாக திருச்செந்தூரில் விளக்கு ஏற்றி ஐயாவின் கனவு நிறைவேறட்டும் என வாழ்த்தி அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அவரை வாழ்த்துகிறேன். அடுத்ததாக மண். மண் திணைகளின் பிறப்பிடம். மண் திணைகளின் பிறப்பிடம், இயற்கையின் எழில் ஓவியம், உலோகங்களின் கருப்பை. பலகோடி ஆண்டுகளில் வடிவம் மாறினாலும் மாறாமல் மனித இனம் காக்கும் தாய்மடி. பலகோடி ஆண்டுகளில் வடிவம் மாறினாலும் மாறாமல் மனித இனம் காக்கும் தாய்மடி. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர் வரை அரவணைக்கும் அன்னை. மண்ணை துளையிட்டு நீரை உறிஞ்சி விண்முட்டும் கட்டடங்கள் கட்டினோம். மண்முட்டும் சுரங்கங்கள் தோண்டினோம். ஆழ்குழாய் கிணறுகள் போட்டோம். நெகிழி கழிவுகளை கொட்டினோம். மண்ணை பாழாக்கினோம். பாழாக்கிய மண்ணை மீட்டெடுக்க போர்ப்பரணி பாடி வருகிறார் அன்பு தமிழ் முல்லை அவர்கள். தமிழ் முல்லை. நீருக்குள் முக்குளித்து விளையாடும் நீச்சல் வீராங்கனை இவர். நீருக்குள் முக்குளித்து விளையாடும் நீச்சல் வீராங்கனை இவர் இப்போது தமிழுக்குள் முக்குளித்து கவிபாடும் கவிமங்கையானார். இப்போது தமிழுக்குள் முக்குளித்து கவிபாடும் கவிமங்கையானார்.
தங்கமும் வெள்ளியும் வெங்கலமும் என தங்கமும் வெள்ளியும் வெங்கலமும் என பதக்கங்களை மலைபோல குவித்தவர் பதக்கங்களை மலைபோல குவித்தவர் இவர் தமிழியலன் கண்ணம்மை தோட்டத்தில் முகிழ்த்த இலக்கிய கிள்ளை இவர் தமிழியலன் கண்ணம்மை தோட்டத்தில் முகிழ்த்த கிள்ளை இலக்கிய பூங்காவில் மனம் பரப்பும் தமிழ் முல்லை கவி கவியோடை நீந்தி கவியோடை நீந்தி கதைகளை கவிதைகளை அள்ளி தெளிப்பவர் மண்ணுக்கு விடுதலை பாட வரும் மகத்தான கவிஞர்வர் தமிழ் முல்லை அவர்களே வருக வருக மண்ணின் விடுதலையை பாடுக. நன்றி ஐயா. கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே உன் தாள் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. இளைய தலைமுறையை எப்போதும் ஊக்குவிக்கும் எங்கள் அன்பு பட்டுவுக்கு இதயமார்ந்த நல்வணக்கம். கவியரங்க தலைவரான சொர்ணமான பாரதிக்கும் சொல்லுகின்றேன் நல்வணக்கம். உடன் கவிதை படிப்போருக்கு உள்ளத்தால் நல்வணக்கம். கலந்துரை குழுவினருக்கு கனிவான என் வணக்கம். விடுதலை நாள் வாழ்த்துக்களை விருப்பமுடன் சொல்லுகிறேன் இவ்வரங்கம் வந்திருக்கும் அருந்தமிழர் அனைவருக்கும். மண்ணுக்கு விடுதலையை மாண்புடன் சொல்லுகிற நல்வாய்ப்பை தந்ததற்கு நன்றியுடன் வணங்குகிறேன். 47 கிடைத்து விட்டதாய் நினைத்தோம் மண்ணுக்கு விடுதலை. இன்று என்ன ஆனது? மீண்டும் ஒரு விடுதலை கேட்க. ஆம், பெரு முதலைகள் ஆக்கிரமித்து விட்டன ஏழைகளின் நிலப்பரப்பை. பஞ்சமி நில மீட்பு போராட்டம் இன்றும் அதன் சாட்சியாய் நிற்கிறது. பூட்டி கிடக்கும் அடுக்கு மாடிகளும் பூட்ட முடியா நடைபாதை வீடுகளும் அருகருகே இருக்கின்றன நமது அகன்ற பாரதத்தில். பூட்டி கிடக்கும் அடுக்கு மாடிகளும் பூட்ட முடியா நடைபாதை வீடுகளும் அருகருகே இருக்கின்றன நமது அகன்ற பாரதத்தில். 47 கிடைத்து விட்டதாய் நினைத்தோம் மண்ணுக்கு விடுதலை. இன்று என்ன ஆனது? மீண்டும் ஒரு விடுதலை கேட்க. பெருநிலத்தை உடையவன் முதலாளி என்கின்றான். பெருநிலத்தை உடையவன் முதலாளி என்கின்றான். பெரும் உழைப்பை தருபவன் தொழிலாளி ஆகின்றான். உழைப்பவனுக்கு மண்ணும் சொந்தமில்லை, மண்ணின் மனமும் சொந்தமில்லை. பெருநிலத்தை உடையவன் முதலாளி என்கின்றான். பெரும் உழைப்பை தருபவன் தொழிலாளி ஆகின்றான். உழைப்பவனுக்கு மண்ணும் சொந்தமில்லை, மண்ணின் மனமும் சொந்தமில்லை. 47 கிடைத்து விட்டதாய் நினைத்தோம் மண்ணுக்கு விடுதலை. இன்று என்ன ஆனது? மீண்டும் ஒரு விடுதலை கேட்க. அழுக்கு மனிதர்களால் மட்டுமல்ல, அழுக்கு மனிதர்களால் மட்டுமல்ல, அழுக்கு தொழிற்சாலைகளாலும் ஆக்கிரமிட்டு கிடக்கிறாள் நம் நிலத்தாய். சாயப்பட்டறைகள் என் சகோதரனான நீரை மட்டுமல்ல, அவனை தாங்கி நிற்கும் என்னையுமே காயப்படுத்தி போகின்றன. சாயப்பட்டறைகள் என் சகோதரரான நீரை மட்டுமல்ல, அவனை தாங்கி நிற்கும் என்னையுமே